ஃப்ரெண்ட்ஸ்லன்னு சொல்லிடுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஊரும் பேருன்ற சீரீஸில் பார்க்க போகிற மாவட்டத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஏன் புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துக்கு பேர் வந்தது, இதை தான் நம்ம இந்த வாரம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கொஞ்சம் அதனுடைய சிறப்பு அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1974 ஜனவரி 14 வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம். மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வரலாற்று சின்னங்கள் வந்து அதிகமாக வந்து கண்டறியப்பட்ட ஒரு மாவட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான ஒரு மாவட்டம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தவர்கள் வாழ்ந்ததுக்காக வந்து பல அடையாளங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் வந்து அங்கே வர்த்தகம் செஞ்சுட்டு போனதுக்கான அடையாளமாக அவங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செய்யும்போது 500 பொற்காசுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொற்காசு வந்து கண்டெடுத்திருக்காங்க. இதன் மூலயமா தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகமாகவும் வாணிகம் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற இடமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. ரோமானியர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியர்களும் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுக்காக பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் இவங்களுக்கு இடையே வந்து போர் நடக்கிறதுக்காக நடுவில் அகப்பட்ட ஒரு நகரமாகவும் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடுமியான் மலைன்னு சொல்கிற ஒரு மலை, சித்தன்னாவாசல் ஓவியம், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்வெட்டுகள் நிறையா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. சமண துறவிகள் அதிகமாக வந்து வாழ்ந்து இருக்காங்க நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில். இவ்வளோ சிறப்புடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஏன் புதுக்கோட்டையின் பேர் வந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிழக்கு பகுதியை வந்து கலசமங்கலனும் அதன் புதுக்கோட்டையுடைய மேற்கு பகுதியை வந்து சிங்கமங்கலம்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியை பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டு பகுதியையும் மையப்படுத்தி ஒரு புதிய கோட்டை வந்து தொண்டை மன்னர்களாக கட்டப்பட்டது. அதனால தான் இந்த மாவட்டத்துக்கு புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு பெயர் அறிவிக்கப்படுகிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1948 வரைக்கும் பார்த்திங்கன்னா தனியாட்சியாக தான் செயல்படுது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கூட இணைக்கப்படுகிறது இந்த புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான பெயர் காரணம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.